ஆனால் கடந்த சில வருடங்களாக நீங்கள் டொனேஷன் கண்டிப்பாக கொடுத்தாகணும், கொடுக்கலன்னா கடையை அடிக்கிறது, உடைக்கிறது, இல்லைனா இழுத்து போட்டு தாக்குறது அப்படின்ற ஒரு கலாச்சாரம் ஏன் வந்தது? தன் கட்சியோட அடிப்படை நாதமாக வச்சிருக்க விடுதலை சிற்றிகள் திருமாவளவன் பார்த்துருக்கிறான்னு கேட்குறேன், நீங்கள் ஏன் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலை? இதுவரையும் வாய் மூடி ஏன் மௌனமாக இருக்கிறீங்க? வியாபாரிகளில் மிரட்டி வாங்கப்பட்ட காசில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடக்குதான்னு எங்களுக்கு ஒரு ஐயப்பாடு எழுபது. உங்கள் கட்சிக்காரர்களை அடக்கி வைக்க துப்பில்லாத நீங்கள் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயகவாதியாக இருக்க முடியும், அடிப்படை மக்களுக்கு பாடுபடுற ஒரு இயக்கத்தோட தலைவராக நீங்கள் இருக்க முடியும்? ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தைரியமாக வந்து வெளில வந்து மாமூல் கேட்டு மிரட்டுறாங்க. தமிழ்நாடு முழுக்க எல்லா வியாபாரிகளுக்கும் இது தெரியும். இதை எதிர்த்து என்ன அரசியல் கட்சிகளாக பேசுகிறாங்களா? இப்போ வியாபாரம் சம்பாரித்து உங்கள்கிட்ட கொடுத்துடணுமா? தமிழ்நாடு முழுக்க இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டே இருந்தால் திருமாவளவன் சொன்ன மாதிரி அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம், திமிரி எழுவோம், வணிகர்கள் திருப்பி அடிப்போம். வணக்கம், நான் அருண்குமார் பேசுகிறேன், தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை. வணிகர்கள் எல்லாமே ஒரு கடந்த 2-3 நாட்களாக வலைதளங்களில் ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கோம், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கோவில் கட்ட போகிறோம், 50,000 ரூபா டொனேஷன் கொடுங்க அப்படின்ட்டு விடுதலை சிறுத்தை கட்சி பிரமுகர்கள் ஒரு கும்பலாக வந்து கும்பகோணம் அருகில் ஒரு வணிகத்தை கேட்குறாங்க. அவரும் அவர் ஓய்வு பெற்ற ஒரு இராணுவ வீரன் வர சொல்கிறாங்க. அவர் 2,000 ரூபா கொடுத்த போது பத்தாதுன்னு சொல்லி அவரை தெருவில் இழுத்து அடிக்கிறார். யார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியில். அப்போது காலங்காலமாக கோயில் கட்டினா வணிகர்கள் வந்து டொனேஷன் கொடுக்குறது வந்து அங்கங்கே இருக்க நிகழ்வு தான், நம்மளால் முடிஞ்சது ஒரு 100, 500, 1,000 வசதிக்கு ஏற்ப நம்ம கொடுப்போம். ஆனால் கடந்த சில வருடங்களாக நீங்கள் டொனேஷன் கண்டிப்பாக கொடுத்தாகணும், கொடுக்கலன்னா கடையை அடிக்கிறது, உடைக்கிறது, இல்லை இழுத்து போட்டு தாக்குறது அப்படின்ற ஒரு கலாச்சாரம் ஏன் வந்தது? இப்போது கடந்த மாதம் நல்லா தெரிஞ்சிங்க, ஒரு 1.5 மாதங்களுக்கு முன்பு ஓட்டேரியில் மன்னிவாக்கத்தில் ஒரு மருந்து கடைக்காரனை வெட்டி கொலை செய்யப்படுறாங்க. அது சம்மந்தப்பட்ட நபரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நபர். அவர் ஜெயிலிருந்து அதை ஆப்ரேட் பண்ணி கொலை செஞ்சார், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்போது அடங்கமறு, அத்துமீறு, திமிரி ஏழு, திருப்பி ஏழு, இது யாரோட தாரக மந்திரம்? விடுதலை சிறுத்தைகளோட தாரக மந்திரம். சமூக நீதி பேசுகின்ற தொல் திருமாவளவன், நாங்கள் அடக்கப்பட்டோம், எங்கள் சமுதாயம் வந்து அடக்கப்பட்டிருக்கு, மற்றவங்க மிரட்டி அவங்களை அடிப்படையை வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு கொள்கையை தன் கட்சியோட அடிப்படை நாதமாக வச்சிருக்க விடுதலை சிற்றிகள் திருமாவளவன் பார்த்துருக்கிறான்னு கேட்குறேன், நீங்கள் ஏன் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலை? இதுவரையும் வாய் மூடி ஏன் மௌனமாக இருக்கிறீங்க? அடித்தட்டு மக்களின் பாதுகாப்புக்காக பேசும் நீங்களும் உங்களோட கட்சிக்காரனரும் வியாபாரிகளை வெட்டி கொலை பண்ணால் அது சரியா, அவர்களை மிரட்டி மாமூல் வாங்கினா அது சரியான்னு எனக்கு தெரியல. அவர் இதுவரையும் பொதுத்தளத்தில் இதை பற்றி பேசி நான் பார்க்கல. அவர் திருமாவளவன் தயவு செய்து அந்த யாரெல்லாம் பாதிக்கப்பட்ட கட்சிக்காரர்களோ அவர்களை வந்து அந்த கட்சியிலேருந்து அவர் நீக்கணும், யாரெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இல்லைன்னா நாங்களாம் என்ன நினைப்போம், இது போன்ற வியாபாரிகளில் மிரட்டி வாங்கப்பட்ட காசில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடக்குதான்னு எங்களுக்கு ஒரு ஐயப்பாடு எழுபது. சரிங்களா, இன்றைக்கி ஜனநாயக மாநாடுன்னு சொல்லிட்டு திருச்சியில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தாது. ஜனநாயக மாநாடுனா என்ன, ஜனநாயகம்னா என்ன? எப்படி இப்படி வியாபாரி மிரட்டி காசு வாங்குறது பேர் தான் ஜனநாயகமா? இந்த மாதிரி கடைக்கடையாக மிரட்டி காசு வாங்கி தான் நீங்கள் திருச்சியில் அந்த மாநாடு நடத்துனீங்களா? அப்போ பூனைக்கு யார் மணி கட்டுறது? அப்போது உங்கள் கட்சிக்காரர்களை அடக்கி வைக்க துப்பில்லாத நீங்கள் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயகவாதியாக இருக்க முடியும், அடிப்படை மக்களுக்கு பாடுபடுற ஒரு இயக்கத்தோட தலைவராக நீங்கள் இருக்க முடியும்? இன்றைக்கி நடந்து வந்து ஒரே சம்பவம் தான், நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் இது போல் தமிழகமெங்கும் நடக்கின்றன. கடைக்காரங்க வந்து நமக்கு எதுக்கு பிரச்சனை, இவன் மிரட்டுக்கு இவன் கொடுத்த காசை கொடுத்துருவான், காவல் நிலையம் மூணு ஒரு நாள் கடையை மூடணும் அந்த பிரச்சனை வரும், அவன் ஈஸியாக வெளியில் வந்துடுவான், அவன் வந்து மறுபடியும் அதே கடையில் சண்டை போடும், பொருளை எடுத்து உடைப்பான்ட்டு யாருமே புகார் கூட தரதில்லை. அப்போது இவ்வளோ பெரிய ஒரு பேசு பொருளான இந்த சம்பவத்தை கண்டித்து திருமாவளவனையை அடிக்க விட மாட்டேன்றாரு. எல்லா கட்சியிலையும் பொதுதான், ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தைரியமாக வந்து வெளில வந்து மாமூல் கேட்டு மிரட்டுறாங்க. தமிழ்நாடு முழுக்க எல்லா வியாபாரிகளுக்கும் இது தெரியும். இதை எதிர்த்து என்ன அரசியல் கட்சிகளாக பேசுகிறாங்களா? இப்போ வியாபாரம் சம்பாரித்து உங்கள்கிட்ட கொடுத்துடணுமா? நீங்கள் கோயில் கட்டினா கட்டுங்க, உங்கள் வீட்டு பணத்தில் கட்டுங்க, உங்கள் தலைவர் திருமாவளவன்ட்ட வாங்கி கட்டுங்க, அவர் வங்க வாங்கிற இந்தியா கூட்டணியில் இருக்க திமுக மிகப்பில் 500,000 கோடி வச்சுருக்காங்க, அவங்ககிட்ட வாங்கி கட்டுங்க, ஒரு வியாபாரத்தை தான் வாங்கி கட்டுவீங்களா, அதுவும் மிரட்டி தான் வாங்கி கட்டுவீங்களா? தமிழ்நாடு முழுக்க இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டே இருந்தால் திருமாவளவன் சொன்ன மாதிரி அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம், திமிரி எழுவோம், வணிகர்கள் திருப்பி அடிப்போம். அப்போ அந்த அரசாங்கம் என்ன பண்ணோம், அவங்கள விட்டுறோம், அப்போ எங்கள் மேலே கேஸ் போடும். அப்போது வணிகர்களும் இந்த விஷயத்தை கையில் எடுக்கணுமா, வணிகர்கள் வன்முறையாளர்கள் ஆகணுமா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணும். தயவுசெய்து திருமாவளவன் அவர்கள் அந்த சம்மந்தப்பட்ட கட்சிகளுமே நடவடிக்கை எடுக்கலைன்னா வர எம்பி எலெக்ஷனில் இதை ஒரு பேசு பொருளாக்கி அவரை அங்கம் வைக்கிற இந்தியா கூட்டணிக்கு எதிராக ஒட்டுமொத்த வணிக சமுதாயம் திருமண எச்சரிக்கை வந்து நான் திருமாவளவனுக்கு விடுக்கிறேன்.
தயவு செய்து அவரை கட்சியை விட்டுடுங்க. அதே போல அந்த ஓட்டேரி வினோத்குமார் வியாபாரி கொல்லப்பட்ட மேட்டர்லயும் சம்பந்தப்பட்ட நபருக்கும் நீங்க இன்னும் இதுவரையும் விளக்கம் தெரியல. ஏன்னா எல்லா ஊடகங்களையும் வந்துருச்சு சம்பந்தப்பட்டவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினர்கள். பொதுமக்கள் மத்தியில விடுதலை சிறுத்தை கட்சினாலே ஒரு ரவுடிகள் அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து சொல்லிட்டு திருமாவளவன் அப்போ ஒரு கேள்வி ஒரு ஊடகத்தில் கேட்கும் போது அவர் அப்படி அல்ல அப்படி கிடையாது என் மீல ரவுடின்ற இமேஜ் வந்து திணிக்கப்படுகின்றது இது வந்து ஆதிக்க சாதியினரோட மனோபாவம்னு அவர் பதில் கொடுத்தாரு. இன்னைக்கு வீதிக்கு வந்திருக்கிறது அத்தனை தொலைக்காட்சிகளிலும் நாங்கள் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் எனக்கு 50,000 ரூபாய் கொடுன்ட்டு ஒரு கடைக்காரனை மிரட்டி கொடுக்க மறுத்த கடைக்காரனை அடித்து உதைக்கிறாங்க. என்ன பண்ண போறீங்க நீங்க இப்போ உங்க முகத்தை எங்க தூக்கி வைக்க போறீங்க? உங்க கட்சிக்கால தயவு செய்து கட்டுப்பாட்டு வச்சுங்க. அதற்காக மற்ற கட்சிக்காரர்கள் சரி என்று நான் சொல்லவில்லை, விடுதலை சிறுத்தை கட்சிக்காரர்கள் இதுல அதிக அளவு ஈடுபடுகிறார்கள் அப்படின்ட்டு ஊடகங்களில் செய்தி வருது. எங்கள்கிட்ட எவ்வளவு புகார்கள் வருது, வணிகனை கூப்பிட்டு அவன் புகார் கொடுக்கறதுக்கு மறுக்கிறான், நீங்க வந்து புகார் கொடுத்துட்டு போயிருவாங்க, நாளைக்கு வந்து 10 பேர் வந்து அடிச்சா நாங்கள் ஹாஸ்பிட்டல் படுத்திருக்கணும். அப்போ எதற்கு எதிராக நீங்க இயக்கம் நடத்தினீர்களோ? இரட்டை டம்ளர் முறை ஆதிக்க ஜாதனைகளை ஒடுக்குறாங்க, எங்களை பயத்திலே வச்சிருக்காங்க, எங்களை தாக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக கட்சி நடத்திய நீங்களே அந்த கூட்டத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி, பிசிஆர் ஆக்டை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இது போன்ற விஷயங்களை நீங்க ஈடுபட்டீங்கன்னா இதை விட ஒரு மலிவான அரசியல் இல்லை. நீங்கள் உண்மையான ஒரு ஜனநாயக வீரதியாக இருந்தால் நீங்க சொல்லுவீங்க, நான் வந்து எல்லா இடங்களிலும் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக தான் நான் பாடுபடுகிறேன், பிராமண சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுக்காகவும் நான் பாடுபடுகிறேன், ஊடகங்களில் மீசையை முறுக்கி கொண்டு பேசும் நீங்கள் உங்கள் கட்சியில நீங்க கண்டிச்சு வைக்கலன்னா ஆகப்பெரிய ஒரு ரவுடி கட்சியாக தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து மக்களால் பார்க்கப்படும். அதை நீங்கள் கட்டுப்படுத்தவில்லை என்று நம்புகிறேன். தயவு செய்து அவர்களை கட்சியை விட்டு எடுங்கள். இனி எந்த ஒரு கட்சிக்காரர்களும் இது போன்ற ரவுடித்தனம் பண்ணால் நம்ம கட்சியில் இருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு பயம் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் பொதுமக்களுக்கு சேவை செய்வார்கள். இல்லைன்னா நீங்கள் லட்சம் ஜனநாயகமான நடத்தினாலும் அது வணிகர்களுடைய லட்சத்தை உறுதி நடத்தப்பட்ட மாநாடாக இருக்கும். அவர் செய்வார் நம்புகிறோம், பார்ப்போம். வாழ்க சுதேசி வணிகம்.